நம்மோடு நால்வர் சிறப்பு விருந்தினர்களாக இணைகின்றனர் திமுகவில் இருந்து வழக்கறிஞர் திரு காந்தி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து வழக்கறிஞர் திரு பாலு ஓய்வு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் நிதி ஆலோசகர் திரு சோம வள்ளியப்பன் ஆகியோர் இணைகின்றனர் விருந்தினர்களுக்கு வணக்கம் திரு காந்தி தொடங்குகிறேன் இன்னைக்கு வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு நிறைய எண்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் கடன் ஒவ்வொரு நபரின் மீதும் எவ்வளவு கடன் மாநில வளர்ச்சி எந்த அளவுக்கு பின்தங்கியிருக்கு நிறைய பட்டியல் நிறைய எண்கள் முடிஞ்சது இது முதற்கட்டமாக இது வெள்ளை அறிக்கையா இல்ல முந்தைய அதிமுக அரசு மீதான ஒரு குற்றப்பத்திரிகையா முதலில் தலைப்பு வந்து வெள்ளை அறிக்கையில் வந்து அரசியலா இல்லை திராவிட முன்னேற்ற கருத்தை ஒரு அர்த்தமுள்ள அரசியலை பேச விரும்புகிறது ஏன்னா அரசியல் என்பதே எப்போதும் அர்த்தத்தோடு இருக்க வேண்டும் அது மக்களுக்கு இந்த பொருளாதாரத்தை சொல்ல சொல்லப்பட வேண்டும் ரொம்ப முக்கியமான இலக்கை பார்க்குறோம் அரசியல் அரசியல் வேண்டும் உறுதியாக வேண்டும் அதனால் அந்த அரசியல் அர்த்தம் உள்ளதாகவும் மக்களுக்காக இருக்க வேண்டும் அந்த நோக்கு தான் இந்த வெள்ளையறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் உள்ள அரசியலுங்கிறது வேற அதை அதிமுகவும் சுட்டி பரவாயில்ல நான் நான் எங்கள் பாரு சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் சொ நீங்கள் சொன்னது மாதிரி இது அதிமுகவை குற்றச்சாட்டுவதாக இருந்தால் பதினைந்து ஆண்டு காலத்துக்கு வெள்ளறிக்கை வெளிய வேண்டிய அவசியம் இல்லை இந்த வெள்ளையறிக்கை வெறும் பத்தாண்டுக்கான வெள்ளையறிக்கை அல்ல தமிழ் இங்கே கலைஞர் இருந்தபோது தொடங்கி கடந்த பதினைந்து ஆண்டுக்கான வெள்ளையறிக்கை தான் மு முழுக்க அப்படித்தான் பாதிக்கப்பட்டிருக்கு இது அதிமுகவை குறை சொல்ல வேண்டிய நோக்கம் அல்ல அதற்கு மாறாக மரியாதைக்கு நிதியமைச்சர் அண்ணன் பழனி தியாகராஜ் அவர்கள் பேசுங்க சொல்கிறார் தேர்தல் பிரச்சாரங்களே மரியாதைக்குள்ளே எங்களுடைய தலைவர் முதல்வர் அவர்கள் தொடர்ந்து மூன்று வார்த்தையை பயன்படுத்தினார் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இந்த மூன்று தான் இந்த அரசு இயங்குகிறது என்று அதுதான் இந்த வெளியிற்கு காட்டியிருக்கிறது இந்த முடிவு காட்டுகிறது ஏன்னா எதிர்பாராத செலவினங்கள் அத்தியாவசிய செலவு அனாவசிய செலவுன்றிருக்கிறது இவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் இங்கே இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் ரொம்ப முக்கியமாக குறிப்பாக அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆண்டபோது கூட ஒரு நிலையான பொருளாக இருந்ததாகவே இந்த வெளியறிக்க சொல்லிடுது அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போன பின்பு வந்த மரியாதைக்குடி பழனிசாமி அவர்களும் மரியாதைக்குடி பன்னீர்செல்வம் அவர்களும் குறிப்பாக தங்கமணி வேலுமணி அவர்களுடைய அந்த துறைதான் மிக ஒரு அவலப்போக்கு உச்சமாக இருந்திருக்குது இந்த புளி இந்த போ போகிறதுக்கு முன்னாடி ஏன் அது குற்றச்சாட்டாங்கன்னா இந்த இந்தியா இந்தியாவை பொறுத்தவரை வரி வகையாளர்கள் குறித்து பேசுகிற போது ரொம்ப முக்கியமாக ஒன்றிய அரசுடைய வரிகள் குறித்து நம்ம பார்க்கப்பட வேண்டும் ஒன்றிய அரசு வரக்கூடிய வருமானங்கள் எவ்வளோ இருக்கிறது அதை கேட்டு பிறகு திராணி அரசுக்கு இருந்ததா அதை ஒன்றிய அரசு கொடுத்ததா என்று நாங்கள் தொடக்கத்திலிருந்து குற்றச்சாட்டு வைத்தோம் ஒன்றிய அரசோடு கட்சி சின்னத்தை கா பாதுகாப்பதற்கும் தங்கள் பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அதிமுக அரசாங்கம் பேச பயப்படுகிறது ஒருவேளை பேசினால் வாதாடினால் ஒன்றிய அரசு இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டார்கள் அதற்கு மாறாக அந்த கட்சியோடு பிரச்சனை ஏற்படும் என்று இவர்கள் பயப்படுகிறார்கள் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தோம் அதுக்கு என்ன காரணம்னா இந்த இந்த வெள்ளரிக்கல் நீங்கள் பார்க்க முடியும் இந்த கடந்த மூணு ஆண்டுகளில் இந்தியாவில் யூனியன் டெரிட்டரி பின்தங்கிய மாநிலங்கள் என்று சொல்கிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழ்நாடு எங்களுக்கு வளர்ந்த மாநிலம் இவ்வளவு ரிசோர்ஸ் வைத்திருக்கக்கூடிய வளங்கள் வைத்திருக்கக்கூடிய வளர்ந்து கொண்டிருந்த அந்த மாநிலம் இந்த மூன்று ஆண்டுகளில் அதுவும் பேரிடருக்கு பின்பு கொரோனா பேரிடருக்கு பின்பு மிகவும் பின்தங்கியிருக்கிறது ஒரு ஒரு வளர்ச்சி நிகழ் இந்த பொருளாதாரம் மிக தாழ்ந்து போய் பீகார் ஒப்பிடுகையில் உத்தரப்பிரதேச ஒப்பிடுகையில் இன்னும் சொல்ல போனால் மூன்றாவது இடத்தில் இந்த வளர்ச்சி விகிதம் தமிழ்நாட்டு வளர்ச்சி விகிதம் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மூன்றாம் இடத்தில் இந்த வளர்ச்சி விகிதம் இப்போது பதினோராம் இடத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது

அதற்கடுத்து வந்து வந்து ஒரு ரெண்டு ஆண்டுகளில் மேலே வருது ஆனால் அதற்கடுத்து மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவர்கள் கைகளில் இருந்து ஒட்டுமொத்தமாக ஆன பிற்பு என்ன நடந்தது ஒரு இன்பாலன்ஸ்ட் கவர்மெண்ட் அந்த அம்மா உள்ள போகிறாங்க வெளியே வர்றாங்க அந்த அம்மா அந்த அம்மா கையில் பொறுப்பு இல்லை கட்சி கட்சியை யா யார் நடத்த போகிறாங்கன்னு பேச்சினால இந்த ஏழு ஆண்டுகளில் ஒரு நிலையற்ற பொருளாதார அது குறிப்பாக கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளில் பழனிசாமி அவர்கள் பதவியேற்ற பின்பு ஒட்டுமொத்தமாக இந்த வருமானம் சுரண்டப்பட்டிருக்கிறது இந்த வருமானம் அரசு வருமான சுரண்டல்ங்கிறீங்க அவங்க என்ன சொல்றாங்க இப்படி எல்லாம் ஒரு நஷ்ட கணக்கு காமிச்சிட்டு பேருந்து கட்டணம் மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கான ஒரு வழிவகையா இதை நீங்க பயன்படுத்துறீங்க அதை இந்த சொல்லாடல்களை வந்து நிருபர்களுக்கு கேட்பதற்கு முக்கிய மரியாதைக்கு நீதித்துறை அமைச்சர் அழகா சொன்னார் மாடி வீட்டில் இருக்கிறவனுக்கும் கூரை வீட்டில் இருக்கிறவனுக்கும் ஒரே வரி என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது வரி என்பது கட்டணம் என்பது வருமானம் வருகிறவரிடம் உயர்ந்த விடம் வாங்கி பொதுமக்களுக்கு கொடுப்பது தான் அதை கூட போடுவதற்கு திராணி இல்லாமல் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் பொது குற்றச்சாட்டுக்காக நீங்க வந்து அது பேருந்து கட்டணும் எந்த போ போராடினீங்க ஈபி கட்டணும் என்ன போராடினீங்க எப்படி உயர்த்த முடியுங்க வெறுமன பொதுமக்கள் ஒரு ஒரு எல்லாருக்கும் ஒரே வரி அப்படி இருக்க முடியாது எல்லோருக்கும் ஒரே ஒரே வரி என்பது தவறான பார்வை

நீ ரொம்ப முக்கியமா வருவாயை பெருக்க என்னமே இல்ல ஒரு அரசுக்கு வருவாயை பெருக்கி அந்த வருவாயை கொண்டு வந்து சேவைகளுக்கு மக்களுக்கு கொடுக்கறதுதான் உண்மையான அரசு அரசாங்கத்தின் நோக்கம் அதுதான் வருவாயை பெரு பெருக்கு பெருக்க வேண்டிய எவ்விதமான தேடலையும் செய்யாமல் அதற்கு மாறாக அந்த அந்த இருக்க வட்டிக்கு வாங்கிய பணத்தில் வீட்டுக்கு கமிஷன் எடுக்கிறது வட்டிக்கு வாங்கி வட்டி கட்ட இடத்துல தன்னுடைய சொத்தை பெருக்கி கொள்வது இதுதான அதற்கு இது இங்க இவங்க ரொம்ப ரொம்ப அழகா தான் நாங்க பதினைந்து ஆண்டு கால நிலை வெள்ளற்கி கொடுத்திருக்கோம் நாங்க வந்து வெறுமனே இது அஹ் அதிமுக அரசு மட்டும் எதுவும் இல்லை பதினஞ்சாண்டு குடுத்துருக்கோம் பதினாலு நீங்க எந்த எந்த இடத்துலயாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு அனாவசிய செலவு செய்திருக்கிறதா அனானாவசிய செலவு பட்டியல் போடப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியம் ஒன்றிய அரசு உடான மீண்டும் மீண்டும் சொல்றது தான் எந்த நிதி போக்கு இருந்துச்சு ஒன்றில நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் இப்ப இந்த சமயங்கிறது தீர்வு அறிக்கை வரக்கூடிய ஒரு சமயம் தான் இப்ப வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி ஒரு குற்றப்பத்திரிக்கை இல்லைங்க